ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் பேக். போன வீடியோவில் நம்ம வந்துட்டு ஒரு எளிய நுண்ணோக்கியை பார்த்துருந்தோம், சிம்பிள் மைக்ரோஸ்கோப். அதில் என்ன பார்த்துருந்தோம்னா, ஒரே ஒரு லென்ஸ் இருக்கும், அந்த லென்ஸு ஒரு பொருளை எப்படி உருப்பெருக்கம் பண்ணி நமக்கு காட்டுது அப்படின்றத பார்த்தோம், மேக்னிஃபை பண்ணி காட்டுறது. ஸோ அதனுடைய படத்துலேருந்தே நம்ம ஆரம்பிக்கலாம். அதோடைய ஒரு மாதிரி ஒரு ஒரு தொடர்ச்சி தான் வந்து இந்த காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப் அல்லது கூட்டு நுண்ணோக்கி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. முதல்ல நம்ம பிரின்சிபல் ஆக்சஸ், முதன்மை அச்சு, எல்லாமே ஒரு கோட்டு, ஒரு ஏதோ ஒரு கோட்டுடைய அடிப்படையில் தான் இருக்கணும் இல்லையா. அந்த முதல் கோட்டை வரைஞ்சிடலாம், ஓகேவா? ஸோ இது வந்து ஒரு ஒரு பாதை, இந்த இது ஒரு ரெஃபரன்ஸாக எடுத்துக்கோங்க. இது ஒரு அடிப்படையாக வச்சு நம்ம படத்தை வரைய போகிறோம். இப்போ இதில் நம்ம எளிய நுண்ணோக்கியில் என்ன பார்த்தோம்னா, ஒரு லென்ஸ் இருக்கும் பார்த்தோம், குவி லென்ஸ், ஒரு கான்வெக்ஸ் லென்ஸ் அப்படி இருக்கும்னு பார்த்துருந்தோம். கான்வெக்ஸ் லென்ஸ் இங்கே இருக்கு. இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணோம், ஒரு அம்புக்குறியை வச்சுருந்தோம், இல்லை ஒரு சின்ன இதோ ஒன்று, அந்த நம்ம உதாரணத்துக்கு ஒரு சின்னதாக ஒரு அம்புக்குறி மாதிரி ஒரு உருவம் இருக்குது. இந்த உருவத்தை நோக்கி நம்ம ஒளியை அனுப்புகிறோம், லைட்டை அனுப்புகிறோம். இந்த லைட் வந்து என்ன பண்ணுன்னா, இந்த அம்புக்குறியோடைய மே உடம்புலலாம் படும். ஸோ அந்த நிறைய கோடுகள் இந்த அம்புக்குறியை நோக்கி வந்துட்டுருக்கோம். நம்ம உதாரணத்துக்கு ரெண்டு கோடு மட்டும் எடுக்க போகிறோம். முதல் கோடு பார்த்தீங்கன்னா, அந்த அம்புக்குறிக்கு மேலே ஒரு கோடு வரப்போகுது. முன்னே சொன்ன மாதிரி இந்த மாதிரி லட்சக்கணக்கான கோடு வந்து இந்த அம்புக்குறி மேலே போடும். நான் ரெண்டு கோடு மட்டும் எடுக்க போகிறேன். ஒரு கோடு அம்புக்குறி மேலேருந்து நேராக போய் நம்மளுடைய லென்ஸ் மேலே படும். இன்னொரு கோடு வந்துட்டு இந்த அம்புக்குறியிலேருந்து கரெக்டாக லென்ஸோட மையத்தில் போய் படப்போகுது, ஓகேவா? இதுதான் நம்மளுடைய அடிப்படையாக பார்த்தோம். இது என்ன பண்ணுன்னா, இந்த கோடு எந்த பாதிப்பும் ஆகாது. எப்பயுமே மையத்தில் படுற அந்த ஆப்டிக் சென்டர், ஒளி மையத்தில் படுற கோடு எந்த பாதிப்பும் இல்லாமல் அப்படி நேராக பயணிச்சிடும். இந்த கோடு என்ன பண்ணும், ஒரு சின்ன விலகல் அடையும். இந்த சின்ன ஒரு விலகல் அடைஞ்சு இப்படி போக ஆரம்பிக்கும், ஓகேவா? ஸோ இந்த இடத்துல நம்ம என்ன பார்த்தோம், ஒரு கண் இந்த இடத்துல வரைஞ்சிருக்கும். படத்தில் போன வீடியோவை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல ஒரு கண் இருக்கும். இந்த இடத்துல நம்ம அந்த ஒளியை பார்க்க முடியும், ரெட் கலரில் போட்டுடலாம். ஸோ இங்கே ஒரு கண் வரைஞ்சிடலாம், இந்த கண்ணில் ஒளியை பார்க்க முடியும். இப்போ நம்ம என்ன பார்த்தோன்னா, ரெண்டு விஷயங்கள் பார்த்தோம். அதில் ஒன்று வந்துட்டு அண்மை புள்ளி, அப்புறமா சேமை புள்ளின்னு ரெண்டு விதமான சிச்சுவேஷனில் அது எப்படி நமக்கு உருப்பெருக்கம் அடையுதுன்னு பார்த்தோம். இங்கே ஒரு உதாரணத்துக்கு ஒரே ஒரு அடிப்படையில் எடுத்து பார்க்க போகிறோம். அப்புறம் என்ன படித்தோம் நம்ம, இந்த கோடுகள், இங்கே ஒரு கோடு இந்த பக்கமும் பார்த்தோம். இந்த கோடு இந்த பக்கம் நீண்டிருக்கும், இந்த பக்கம் நீண்டிருக்கும், ஓகேவா? அதையும் வரைஞ்சிட்றேன். வரைஞ்சிட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த படம் வந்து உங்களுக்கு புரிய ஆரம்பிச்சிடும். ஸோ இங்கேருந்து ஒரு கோடு, ஏன்னா எனக்கு வந்து கண் இந்த பக்கம் பார்க்குறேன், எனக்கு இந்த லென்ஸ் எல்லாம் எனக்கு தெரியாது. ஏன்னா நான் மைக்ரோஸ்கோப்னா போய் இதெல்லாம் லென்ஸ்லாம் உள்ளே இருக்கும், கருவிக்குள்ளே இருக்கும். லென்ஸ்லாம் நம்ம கண்ணு தெரியுது. நம்மளை பொறுத்த வரைக்கும் இந்த திசையிலேருந்து எங்கேயோ ஒரு பெருசாக ஒரு உருவம் தெரியுது அப்படின்னு தெரியும் இல்லையா. அதாவது இந்த இந்த திசையில், இந்த திசையிலேயே வந்து நமக்கு பெருசாக ஒரு உருவம் ஏதோ ஒரு புள்ளியில் தெரிய போகுது, இப்படி போகும். அதே மாதிரி இந்த கோடும் என்ன, ரெண்டு புள்ளியும் சேர்ந்து தான் நமக்கு கிடைக்க போகுது. இந்த கோடும் இப்படி மேலே போயிட்டு இதை இங்கேயே இப்படி சந்திக்கும். இன்னும் கொஞ்சம் கரெக்டாக வச்சுக்கலாம், ஓகே. இந்த கோடை சேர்த்துருவோம், அதோட இப்படி வந்து சந்திக்கும். நீங்கள் ஸ்கேல் பென்சில் வச்சு அழகாக போட்டுக்கோங்க. ஸோ இதுதான் நம்ம பார்த்தோம். பேசிக்காக வந்துட்டு நம்மளுடைய குவிய லென்ஸை பயன்படுத்தி எளிய நுண்ணோக்கியில் இப்படி தான் இருக்க போதுன்னு பார்த்தோம். இந்த படமும் கிட்டத்தட்ட இதில் பாருங்களேன், இதில் ஒரு பாதியான படமும் ஒரே மாதிரி தான் இருக்கும். இங்கே பாரு, இந்த இடத்துல ஒரு ஏபி அப்படின்றது தான் உங்களுடைய அந்த அம்புக்குறி. அந்த அம்புக்குறி தான் நீங்கள் உருவமாக பார்க்க போகிறீங்க. அந்த அம்புக்குறிக்கு பதிலாக நீங்கள் கரப்பாம்பூச்சியை பயன்படுத்தலாம். அந்த அம்புக்குறிக்கு பதிலாக நீங்கள் என்ன வேணாலும் பயன்படுத்திக்கலாம். ஒரு அமீபாவை பார்க்கலாம், பாக்டீரியாவை பார்க்கலாம், என்ன வேணாலும் பார்க்கலாம், ஓகேவா? ஸோ அந்த அம்புக்குறியை நான் இங்கே வரைஞ்சிருக்கிறேன். இந்த மேலே இருக்கிற பச்சை கலர் கோடு இதில் இல்லை, ஏன்னா நம்ம பார்க்க போகிறது ஒரு கூட்டு நுண்ணோக்கி. அதனால் இந்த கூடை அவங்க எடுத்துக்கல. நான் உங்களுக்கு எளிய நுண்ணோக்கி விளக்கிறதுக்காக அதை காட்டினேன். இதை எடுத்துக்காமல் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த பகுதியை மட்டும் எடுத்துக்கிறாங்க. இங்கே ஒரு பொருள் வைக்கிறேன், அந்த லென்ஸில் படுது, அந்த லென்ஸில் பட்ட ஒளி வந்துட்டு இப்படி இப்படி வந்து விலகல் அடிச்சு கீழே வருது. மைய ஒளியில், மையப்புள்ளியில் படுறது, ஒளி மையத்தில் படுறது வந்து அப்படியே நேராக வருது. இந்த இடத்துல கண் இருந்தால் அது ஒரு எளிய நுண்ணோக்கி. அந்த கண்ணுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ண போகிறோம், இப்போ நம்மளுடைய கூட்டு நுண்ணோக்கியை வரைய போகிறோம். ஸோ இதெல்லாம் எடுத்துடலாம். கூட்டு நுண்ணோக்கி காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப்பில் என்ன இருக்கும்னா, இந்த பக்கம் இன்னொரு லென்ஸ் இருக்கும், இன்னொரு லென்ஸ் இருக்கும் நமக்கு. அந்த லென்ஸை நம்ம எப்படி போடலான்னா, இப்படி போடலாம், ஓகேவா? இன்னொரு லென்ஸும் இருக்கும். ஸோ நம்மளுடைய இந்த ரெண்டு கோடுகள் ஏதோ ஒரு புள்ளியில் ஒன்றா இணைய ஆரம்பிக்கும்,
ஓகேவா? அந்த கோடையும் நான் இதை லைட்டாக மாற்றி எழுதிக்கிறேன். இப்படி அடிச்சுட்டு இந்த ரெண்டு புள்ளிகளும் ஒரு இடத்துல இணைய ஆரம்பிக்கும். நார்மலாக அது எங்கே இணைய ஆரம்பிக்கும்னா நம்ம கண்ணுக்குள்ளார போய் இணைய ஆரம்பிக்கும். ஸோ அதை நான் இப்போ உங்களுக்கு வரைஞ்சி காட்டுறேன். பாருங்கள், இந்த பக்கம் இருந்து நேராக ஒரு கோடு வரப்போகுது, இந்த பக்கம் இருந்து ஒரு விலகல் அடைஞ்சு இப்படி வரப்போகுது. ஓகேவா? நம்ம புக்கில் என்ன பார்த்துருப்போம்னா இவ்வளோ தான் பார்த்துருப்போம். அதாவது இந்த இடத்துலையே நேரடியாக நம்ம புக்கில் கண் வச்சுருப்பாங்க, எளிய நுண்ணோக்கியில். அது ரெண்டும் ஒன்று சேர்றத காட்டியிருக்க மாட்டாங்க, நேராக இங்கே கண் வச்சு பாதி அளவு தான் காட்டியிருப்பாங்க. நார்மலாக என்ன நடக்கும் அப்படின்னா, இந்த கோடெல்லாம் அழிச்சிட்டு மறுபடியும் போடுறோம் பாருங்கள், இந்த பக்கம் இருந்து வர ஒளி வந்துட்டு நேராக வரும். ஓகேவா? நேராக வரும், இந்த பக்கம் வந்து இப்படி போகும். நான் பெருசாகவே போடுறேன். இந்த பக்கம் விலகல் அடையாமல் ஒரு கோடு வரப்போகுது, அது இப்படி வர ஆரம்பிக்கும். நம்ம கண் இங்கே வச்சுருப்போம் இல்லையா, இந்த புள்ளி வந்து நம்ம எங்கே போய் சந்திக்கும் தெரியுமா? இந்த ரெண்டு புள்ளி சந்திக்கிறதுக்கு பார்த்தியா, இது நம்ம கண்ணுடைய உள்பகுதியை காட்டும். ஸோ இந்த கண் இங்கே இருக்கும், கண்ணுக்குள்ளார நம்ம ஒளி வந்து கண்ணுக்குள்ளே பின்பகுதியில் அந்த ஒளிப்படும். அப்போ அந்த உருவம் நம்மளுக்கு தெரியும். கண்கள் அப்படி தான் வேலை செய்யும். நமக்கு வர்ற எல்லா ஒளிகளும் ஒரு புள்ளியில் வந்துட்டு மையமடையும், அதன் மூலமாக நமக்கு வந்துட்டு ஒளி தெரியும். இன்னொரு விஷயம் என்னென்னா, நம்ம இந்த குவிலென்ஸுடைய பண்பு பார்த்துருக்கோம், அது எல்லா விதமான ஒளிகளையும் வாங்கிக்கும், லைட்டையும் வாங்கிக்கிட்டு நமக்கு ஒரு குவியப்படுத்தின ஒரு ஒளி தான் திருப்பி கொடுக்கும். அதுதான் இங்கே நடந்திருக்கு. திரும்பி போகிற ரெண்டுமே ஒரு பாதையில் மீட் பண்ணுது. அந்த கோடை மேற்கொண்டு நான் வரைகிறேன், அது இந்த பக்கம் போகுது, இந்த பக்கம் போகுது, அது இன்னொரு லென்ஸில் படுது. இந்த லென்ஸ் என்ன பண்ணுனா மேலும் இதை வந்து பெருசு பண்ணி நம்ம கண்ணுக்கு அனுப்பும். ஸோ இங்கே வருமா, இங்கே ஒரு விலகல் அடையும். அதையும் பாருங்கள், லென்ஸுக்குள்ளே வந்து இப்படி நேராக வந்து இந்த இடத்துல வந்து படுறப்ப, லென்ஸுக்கு நடுவில் போடுறப்ப தான் எந்த பாதிப்புலாம் போகும். இது கீழே போய் போடுறப்ப மேல் நோக்கி அந்த கதிர் போக ஆரம்பிக்கும். அதேமாதிரி இந்த கோடும் இப்படி வந்துடும், இது வந்து மேல் நோக்கி இப்படி போக ஆரம்பிக்கும். இப்போ இங்கே கண்ணை வச்சு நம்ம பார்க்க ஆரம்பிக்கலாம். ஸோ ரெண்டு லென்ஸுகள் கொண்டு வர்றது உங்களுடைய கூட்டு நுண்ணோக்கி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஓகேவா? இதுதான் அடிப்படையில். எப்பயுமே உங்களுக்கு பொருள் இருக்கிற இடத்துக்கு பார்த்தீங்கன்னா, இங்கே தான் நம்ம பொருள் வைக்கிறோம். அது எறும்பாக இருக்கலாம், பூச்சியாக என்னவாக இருக்கலாம், நான் ஒரு அம்புக்குறி வச்சுருக்கேன், ஓகே, இல்லை ஒரு சின்ன இலை வச்சுருக்கேன்னு கற்பனை பண்ணிக்கோங்க. ஸோ அது லென்ஸுடைய மறுபக்கம் அந்த உருவம் தெரிகிறப்ப என்ன ஆனால் அந்த உருவம் தலைகீழ தெரிய ஆரம்பிக்கும். அப்போ அம்புக்குறி இங்கே இப்படி தெரியும். உங்களுடைய எளிய நுண்ணுக்கிலேயே நான் சொல்லியிருப்பேன், நம்ம கண்ணுக்குள்ளார இந்த உருவம் தலையில தான் விடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ என்ன, அந்த வீடியோ ஒரு தடவை பார்த்துருங்க. மேற்கொண்டு இந்த கதிர் இங்கே வரும். ஸோ இந்த புள்ளிக்கு இந்த மாயமான ஒரு ஒரு உருவம் இருக்குது பற்றி, அதுதான் இந்த புள்ளியில் சந்திக்க ஆரம்பிக்கும். அது பெருசாக இன்னும் பெருசாக்கி நம்ம கண்ணுக்கு தெரிய ஆரம்பிக்கும். ஓகேவா? இங்கே தலையீழ வரும். அப்போ இங்கே நேராக இருக்கிறது இங்கே தலையீழ இருக்குது, இங்கே தலையீழ இருக்கிறது இங்கே நேராக மாறும். ஓகேவா? ஸோ இதோடைய இந்த கோடு வந்துட்டு நமக்கு கண்ணில் வந்துட்டு இன்னும் மிகப்பெரிய உருவமாக நமக்கு தெரிய ஆரம்பிக்கும். அது எவ்வளோ பெரிய உருவமாக தெரிய ஆரம்பிக்கும் அப்படின்றத நான் இப்போ கோடு போட்டு காட்ட போகிறேன். இப்போ இந்த கோட்லேருந்து ஒரு நேராக ஒரு கோடு இல்லைங்க, இப்படி வச்சுக்கலாம். இந்த கோட்லேருந்து நேராக ஒரு கோடு எடுத்துக்கோங்க, இப்படி வச்சுக்கலாம். அப்போ இவ்வளோ பெரிய ஒரு உருவம் நம்ம கண்ணுக்கு தெரிய ஆரம்பிக்கும். அப்போ ரெண்டு லென்ஸ் வச்சு பார்க்குறப்ப ஒரு லென்ஸ்லேருந்து பார்க்குறத விட பெரிய அளவுக்கான ஒரு உருவம் நம்மளுக்கு தெரிய ஆரம்பிக்கும். இதுதான் இதில் நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய கான்செப்ட். இப்போ இதனுடைய சில ஃபார்முலாக்கள்லாம் இருக்கும், அது என்னன்னு பார்த்துடலாம். ஓகேவா? அந்த ஃபார்முலாவை நீங்கள் பார்க்குறதுக்கு அடிப்படையாக இந்த படம் வரைஞ்ச கற்றுக்கணும். ஸோ இந்த ரெண்டு லென்ஸை, முதல் லென்ஸை நம்ம என்னென்னு கூப்பிட போகிறோன்னா, முதல் லென்ஸ் இதுதான் இருக்கு இல்லையா, இதுதான் நம்ம எந்த பொருளை பெருசு படி பார்க்கணுமோ அந்த பொருளுக்கு பக்கத்தில் இருக்குது. அதனால் இதை பொருள் அருகு லென்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. பொருள் அருகு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஓகேவா? இந்த லென்ஸ் வந்துட்டு கண்ணுருகுன்னு சொல்லுவாங்க, ஏன்னா உங்கள் கண்ணு பக்கத்தில் அந்த லென்ஸ் இருக்குது. ஆக்சுவலாக இந்த இந்த லென்ஸ் வழியாக தான் நீங்கள் பொருளையே பார்க்க போகிறீங்க. இதை நம்ம என்ன சொல்ல போகிறோம், கண்ணுருகு அப்படின்னு சொல்ல போகிறோம். கண் அருகு இங்கிலீஷில் இது அப்ஜெக்டிவ் லென்ஸ்ன்னு சொல்லுவோம், இது ஐபிஎஸ் லென்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ நம்மளுடைய பொருள் இங்கே இருக்குது, அதை நான் ஏபி அப்படின்னு எடுத்துக்க போகிறோம். ஓகேவா? இந்த பொருள் நம்மளுடைய லென்ஸுடைய ரெண்டு புள்ளியில் உள்ள போகுது, வெளியில் போகுது. எளிய நுண்ணோக்கியில் பார்த்துருப்ப என்னதுன்னா, இந்த தொலைவு இருக்குது பார்த்தியா, இதை நம்ம எஃப்னு எடுத்திருப்போம். ஓகேவா? ஏன்னா அந்த குவியத்துக்கு குவிய தூரத்துக்குள்ளார தான் அந்த லென்ஸ் அந்த பொருளை வைக்க போகிறேன், எஃப்னு சொல்லுவோம். அல்ல, அது வந்துட்டு குவிய குவி இந்த குவி லென்ஸுக்கும் நம்மளுடைய பொருளுக்கும் உள்ள தூரத்தை யூன்னு வைப்போம்.
ஓகேவா? இது ஒன்று. ரெண்டாவது, நமக்கு கண்ணில் போய் ஒளிப்படுது, ஓகேவா? மறுபடியும் இந்த லென்ஸுக்கு வரோம். அப்போ இந்த லென்ஸை நம்ம என்னென்னு கூப்பிட போகிறோம், கண்ணுருகு அல்லது ஐபிஎஸ் லென்ஸுன்னு கூப்பிட போகிறோம். அதனால் அதை நம்ம ஈன்னு வைக்க போகிறோம். இந்த லென்ஸை நம்ம ஓன்னு கூப்பிட போகிறோம். இந்த லென்ஸு இந்த நமக்கு இந்த லென்ஸ் வழியாக நீ பார்க்க போகிறோம். இந்த லென்ஸ்லாம் என் கண்ணுக்கு தெரியவே தெரியாது, இது வழியாக பார்க்குறேன் எனக்கு ஒரு பொருள் தெரியுது. அந்த அந்த லென்ஸுக்கும் அந்த பொருளுக்கும் உள்ள தொலைவு வந்து நம்ம டீன் எடுத்துக்க போகிறோம். ஓகேவா? ஸோ இது வந்து உங்களுடைய குவிய தூரம்னா, லென்ஸுக்கு ரெண்டு பக்கமும் குவிய தூரம் இருக்கும். இது ஒரு குவிய தூரம்னா, அப்போ இதே அளவுக்கான இந்த பக்கம் ஒரு தூரம் வந்து ஒரு குவிய தூரம் இருக்கும். இது வந்து குவிய தூரம். இது வந்து கண்ணருகு சாரி பொருளருகு லென்ஸ், ஆப்ஜெக்டிவ் லென்ஸ்லேயே. அதனால் இது குவிய தூரத்தை ஓன்னு வைக்க போகிறோம். ஏன்னா அப்ஜெக்டிவ் லென்ஸ்னு அதுக்கு பேர், அதனால் ஓன்னு எழுதுறோம் ரெண்டு பக்கமும். உங்களுக்கு பொருளருகு லென்ஸை குறிக்கிறது தான் F0. அதே மாதிரி இந்த கண்ணருகு லென்ஸுக்கு இருக்கும் இல்லையா, அப்போ கண்ணருகு லென்ஸுக்கு ரெண்டு பக்கமும் உங்களுக்கு குவிய தூரம் இருக்கும். இந்த பக்கம் இருக்கிற குவிய தூரத்தை நான் வந்துட்டு FEன்னு எடுக்க போகிறோம். இது FE. அதே மாதிரி இந்த பக்கமும் ஒன்று இருக்கும், அது நம்மளுக்கு தேவையில்லை, இருந்தாலும் FEன்னு எழுதி வச்சுக்கோங்க, ஒன்றும் தப்பு கிடையாது. இப்போ இந்த குவிய தூரத்துக்கும் இந்த லென்ஸோட குவிய தூரத்துக்கும் இந்த லென்ஸோட குவிய தூரத்துக்கும் இடைப்பட்ட ஒரு தொலைவை வந்து நான் எல்னு எடுத்துக்க போகிறோம். இதுதான் பேசிக்காக இந்த படத்தில் குறிக்கப்பட்டிருக்கிறது. ஓகேவா? ஸோ என்ன நடக்கும் மறுபடியும் பாருங்கள், இதை ரொம்ப முக்கியமானது. இந்த பக்கம் என்னுடைய பொருளை வச்சுருக்கேன், என்னுடைய கரப்பாம்பூச்சியை இல்லை ஏதோ ஒரு சின்ன ஒரு இலையை இந்த ஏபி அப்படின்ற ஒரு தொலைவில் வச்சுருக்கேன். அது இந்த பக்கம் இருந்த ஒளி மூலத்தில் பட்டுட்டு அது ரெண்டு விதம் லட்சக்கணக்கான கோடுகள் எனக்கு தரும். நான் ரெண்டு கோடுகள் மட்டும் எடுத்திருக்கேன், ஏலேருந்து லென்ஸுடைய ஏதோ ஒரு பகுதியில் படுற ஒரு கோடும், ஏலேருந்து லென்ஸுடைய மையத்தில் படுற ஒரு கோடும் எடுக்கிறேன். அது என்ன பண்ணோம், லென்ஸில் மையத்தில் படுற கோடு எந்த ஒரு விளக்கமும் இல்லாமல் விலகலும் இல்லாமல் நேராக வந்துடும், லென்ஸுக்கு மேலே படுற கோடு கீழ் நோக்கி விலகலடையும். இதுதான் நம்மளுடைய எளிய நுண்ணோக்கியில் நமக்கு உருவமாக தெரிய ஆரம்பிக்கும். எளிய நுண்ணோக்கிலையும் நம்ம என்ன பார்த்துருப்போம், இந்த பக்கம் நம்ம கண் இருக்கும், இது அப்படியே பார்க்குறப்ப நமக்கு இந்த பக்கம் எங்கேயோ இருந்து ஒரு உருவம் தெரிகிற மாதிரி தான் இருக்கும். ஓகேவா? அந்த உருவத்தை தான் இவங்க என்ன பண்ணியிருப்பாங்க, இப்படி மேலே கோடு போட்டு அந்த உருவம் வந்து இந்த புள்ளியில் இருக்கும் அப்படின்னு விளக்கியிருப்பாங்க. இந்த புள்ளியை நம்ம படத்தில் இங்கே கொடுக்கல, அதை நீ கவலைப்படவும் தேவையில்லை, அதை நம்ம யோசிக்க வேணாம். நமக்கு என்ன தேவை, இந்த இடத்துல கண்ணுக்கு பதிலாக நமக்கு இன்னொரு லென்ஸை கொண்டு வரேன். அப்போ என்ன பண்ணோம், இந்த பக்கம் நேராக வர்ற அந்த கதிர் வந்துட்டு அப்படியே வந்து இந்த லென்ஸ் மேலே படும், மேலேயும் கீழே. இந்த லென்ஸ் மேலே படுறப்ப லென்ஸுக்கு மையத்தில் பட்டால் தான் விலகல் அடையாது, கீழேயும் மேலேயும் பட்டால் விலகல் அடையும். மேலே பட்டதுனால கூடு கீழே வந்துச்சு, இப்போ கீழே பட்டதுனால கூடு மேல் நோக்கி போகுது. இங்கேருந்து நான் பார்க்க போகிறேன். ஓகே, இங்கேருந்து பார்க்குறப்ப என்ன தெரியும், அந்த இங்கே மேலேருந்து நான் பார்க்குறப்ப அந்த அந்த உருப்பெருக்கமானது இங்கே எங்கேயோ கீழேருந்து நமக்கு கிடைக்கிற மாதிரி இருக்கும். அதனால் அந்த கூடை கீழே வரைக்கும் இழுத்து அது எங்கே இருக்குன்னு தோராயமாக எடுத்துக்கிறோம். இவ்வளோ சின்னதாக ஒரு உருவம் இருந்தது, அது எனக்கு இவ்வளோ பெரிய உருவமாக எனக்கு கிடைக்க போகுது. ஆரம்பத்தில் இருந்த உருவத்துடைய உயரத்தை நம்ம H எடுத்துக்க போகிறோம். இங்கே ஒரு உருப்பெருக்கம் ஆயிருக்கு, இங்கே ஒரு பெருசாக இருக்கு இல்லையா, இதோடைய மதிப்பை H' எடுத்துக்க போகிறோம். இன்னும் மேற்கொண்டு பெருசானது இல்லையா, அதனால் H" எடுத்துக்க போகிறோம். இங்கே எனக்கு கிடைக்கக்கூடிய உருவம் வந்து ரொம்ப ரொம்ப பெருசாக இருக்குது, ரொம்ப ரொம்ப பெரிய உருப்பெருக்கமாக இருக்குது. ஓகேவா? அப்போ நம்ம போன இதுலேயே பார்த்தோம் இல்லையா, மிகப்பெரிய உருவமாக கிடைக்கிறப்ப அங்கே நம்ம அந்த தொலைவை வச்சு எடுக்க முடியாது. அந்த எவ்வளோ பெருசாக அந்த பொருள் வந்து உருப்பெருக்கமாயிருக்கோ அதோடைய உயரத்தை வச்சு நம்ம எடுக்கணும் அப்படின்னு பார்த்துருந்தேன். அப்போ அதை வச்சு நம்ம பார்க்குறப்ப உருப்பெருக்கத்துக்கான ஃபார்முலா M = ஒரு ஃபார்முலா உருப்பெருக்கத்துக்கு உயரத்தை வச்சு பார்த்துருக்கோம், அது என்னென்னா H' / H. இங்கே ரெண்டு லென்ஸ் இருக்கு இல்லையா, முதல் லென்ஸு நம்மளுடைய பொருளருகு லென்ஸ், அதை ஓன் எடுத்திருக்கோம். அதனால் பொருளருகு லென்ஸுடைய உருப்பெருக்கம், பொருளருகு லென்ஸுடைய உருப்பெருக்கம்னா இப்படி H இருந்தது எனக்கு H' மாறிடுச்சு. அப்போ H' விகிதம் H விகிதத்தையும் எடுத்துருக்குறேன். ஓகே, இது முதல் ஸ்டெப்பு. அதே மாதிரி மிகப்பெரிய உருப்பெருக்கம் இருக்க இடத்துல நம்ம வந்து கோணங்களை பயன்படுத்தணும்னு ஒரு விளக்கம் கொடுத்துருந்தேன் போன வீடியோவில். அப்போ கோணத்தை கண்டுபிடிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த இடத்துல ஏபின்ற ஒரு பொருள் இந்த மாதிரி ஒளி படர்ந்து இங்கே கீழ் நோக்கி வருது, லென்ஸு எவ்வளோ தூரம் அந்த ஒளியை கீழ் நோக்கி தருதுன்றத கோணத்தை காட்டுறது இதோடைய மதிப்பு. இந்த மதிப்பை நம்ம பீட்டான்னு எடுத்துக்கலாம். இப்போ இங்கே பீட்டான்னு கொடுத்துருக்குறாங்க. ஓகேவா? இந்த பீட்டா மதிப்பை கண்டுபிடிக்கலாம். அப்போ என்ன ஆகும், இது கோணம், இது நம்ம வரைஞ்சி காட்டணும் தனியாக. ஸோ இப்படி இருக்குது அந்த இடம், இதுதான் நம்முடைய பீட்டாவாக எடுத்துருக்கேன். ஓகேவா? இந்த கூட்டை சேர்த்திக்கோங்க. அப்போ சேர்றப்ப இந்த மாதிரி ஒரு மதிப்பு வரும். இந்தோடைய நீளமும் இந்த ஏபியோட நீளமும் ஒரே மதிப்பு. அப்போ நான் இந்த ஏபியோட மதிப்பையே எடுத்துக்க முடியும். அப்போ இதோட ஏபிக்கு என்ன மதிப்பு இருந்துச்சு, H. இந்த பக்கம் H இருக்குது. இந்த நீளம் பாருங்கள்,
அடிப்பகுதி அதாவது இந்த லென்ஸுடைய மத்தியில் இருந்துட்டு இந்த கோட்டுடைய நீளம் நம்ம என்னன்னு பார்த்துருந்தோம், எஃப் ஜீரோன்னு பார்த்துருந்தோமா, இந்த லென்ஸுடைய குவிய மதிப்பு. அப்போ இங்கே எஃப் ஜீரோ வந்துடும். எனக்கு ஒரு முக்கோணத்தில் எதிர்ப்பகுதியும் அடிப்பகுதியும் தெரிஞ்சிருக்கு. அப்போ நம்ம என்ன பண்ணணும், எதிர்ப்பகுதியும் அடிப்பகுதியும் தெரிஞ்சிருந்தால் நம்ம என்ன பயன்படுத்தணும்னா டான் டீட்டாவை பயன்படுத்தணும். டான் டீட்டாக்கு பதிலாக அங்கே பீட்டான் வேல்யூ பயன்படுத்தியிருக்கோம். ஸோ டான் பீட்டான்றது என்னென்னா எதிர்ப்பகுதி பை அடிப்பகுதி, ஆப்போசிட் பை அட்ஜசன்ட். எதிர்பகுதியோட மதிப்பு இங்கே ஹெச்சு, அடிப்பகுதியோட மதிப்பு வந்து எஃப் நாட். ஓகேவா, இது வந்துட்டு ஒரு ஃபார்முலா. அதே மாதிரி இன்னொரு கோணமும் நம்ம கண்டுபிடிக்கணும். இந்த கோணம் இதனுடைய மதிப்பு என்னென்னு கண்டுபிடிக்கணும். இதையும் நம்ம பீட்டானே எடுத்துக்குவோம். அப்போ இங்கே பாருங்கள், இந்த முக்கோணத்தை வரைஞ்சி காட்டுறேன் பாருங்கள். இந்த மேல் கோடு நான் இங்கே வரைய போகிறேன், இந்த அடிப்பகுதியை ஐ மீன் இந்த கோடை இங்கே வரையலாம், இந்த கோடு சேர்ற கோடை இங்கே வரைய போகிறேன். இந்த பொருள் இந்த சேர்ற கோடுடைய உயரம் என்ன பார்த்தோம், ஹெச் டேஷ்னு பார்த்தோமா. இந்த இடத்துல தான் நமக்கு உருப்பெருக்கமான அதாவது ஏபி கொஞ்சம் பெருசாக இந்த இடத்துல தெரிய போகுது, அதோடைய மதிப்பு ஹெச் டேஷ். இதோடைய நீளம் பாருங்கள், இதோடைய நீளம் நம்ம எல்னு கொடுத்தோம். ரெண்டு லென்ஸுக்குள்ளார குவிய தூரத்துக்கான தொலைவை எல்னு எடுத்துருந்தோம், அது எல்னு வச்சுக்கோ. இது கோணம் பீட்டா. மறுபடியும் ஒரு கோணத்துடைய அடிப்பகுதியும் உங்களுக்கு எதிர்ப்பகுதியும் தெரியும். அப்போ இதுக்கும் நீங்கள் கண்டுபிடிச்சிக்கோ, டேன் பீட்டா ஈக்குவல் டு எதிர்ப்பகுதி பை அடிப்பகுதி. இதோடைய மதிப்பு என்ன வரும், எதிர்ப்பகுதி ஹெச் டேஷு, அடிப்பகுதி எல். இது ரெண்டாவது. ஸோ இந்த கொடுக்கப்பட்ட இந்த ரெண்டு கோணத்தோட மதிப்பையும் சமன் பண்ணிக்கோம். ஏன்னா ரெண்டுமே டேன் பீட்டா தான் இல்லையா. அப்போ ஹெச் பை எஃப் நாட்டோட மதிப்பு எதுக்கு இணையாக இருக்கும்னா ஹெச் டேஷ் பை எல். ஏன்னா ரெண்டுமே ஒரே கோணம் தான், அதனால் ரெண்டையுமே சமன் படுத்திக்கிறோம் நம்ம. ஸோ ரெண்டுமே சமன் படுத்தியாச்சு. நமக்கு வந்து இந்த உருப்பெருக்கத்துக்கான ஃபார்முலா வந்து ஹெச் டேஷ் பை ஹெச்னு தெரியும் இல்லையா, அதே மாதிரி இதை கொண்டு வருவோம். அப்போ என்ன பண்ணலான்னா இந்த ஹெச்சை இந்த பக்கம் கொண்டு வந்துக்கோ. ஹெச்சு மேலே இருக்கு இல்லையா, ஹெச்சு மேலே இருக்குது, அது ஈக்குவல் டு தான்றப்ப கீழே வந்துடும். சரி, இது குழப்பமாக இருக்கும்னு எனக்கு தோணுது. நம்ம என்ன பண்ணலான்னா விகிதத்தில் இருக்கிறத கொண்டு போவோம். அந்த எல் இங்கே இருக்கு இல்லையா, எல் இந்த இந்த பக்கம் கொண்டு வந்துடும். வகுத்தில் இருந்து தாண்டி வரப்போ பெருக்கல் ஆகிடுமா. அப்போ எல் பெருக்கல் ஹெச் பை எஃப் நாட் ஈக்குவல் டு ஹெச் டேஷ், ஹெச் டேஷ். இப்போ இந்த எஃப் நாட் நம்ம கொண்டு போய்க்கோ. அப்போ எல் பெருக்கல் ஹெச் ஈக்குவல் டு ஹெச் டேஷ் இன்டு எஃப் நாட். இப்போ எனக்கு என்ன வேணும், ஹெச் டேஷும் எஃப் தானே வேணும். அப்போ இந்த எல் நம்ம கொண்டு வந்துடும். அப்போ எல் ஈக்குவல் டு ஹெச் டேஷ் பை ஹெச் இன்டு எஃப் ஜீரோ வந்துடும். சரியா, இப்போ மறுபடியும் எனக்கு நான் இது மட்டும்தான் எனக்கு வேணும். அப்போ எஃப் டேஷ் பெரு எஃப் ஜீரோ பெருக்கல் இருக்குது, அதை தாண்டி இந்த பக்கம் தான் வகுத்தல் ஆகிடும். அப்போ எல் பை எஃப் நாட் வந்து ஹெச் டேஷ் பை ஹெச்னு ஆகிடும். ஓகேவா, ஸோ இதை ரைட்டாக மாற்றி எழுதுகிறப்ப ஹெச் டேஷையும் ஹெச்சையும் ஒரு பக்கம் வச்சுக்க போகிறோம், எஃப்ஐயும் எல்லையும் ஒரு பக்கம் கொண்டு போய்க்கிறோம். அப்படி தான் உங்களுக்கு இந்த ஃபார்முலா உங்களுக்கு கிடச்சிருக்கு. இப்போ எனக்கு தெரியும் இது உருப்பெருக்கத்துக்கான ஃபார்முலா இல்லையா. அப்போ எம் ஜீரோ ஈக்குவல் டு எல் பை எஃப் நாட், அதாவது முதல் லென்ஸ் பொருள் அருகு லென்ஸுடைய உருப்பெருக்கத்துடைய ஃபார்முலா கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ இந்த லென்ஸை மறந்துடுங்க, இந்த முதல் லென்ஸை மறந்துடுங்க, முழுசாக மறந்துடுங்க. அப்போ மீதி என்ன இருக்கும், ஒரு லென்ஸ் மட்டும்தான் இருக்கும் கரெக்டாக, இந்த லென்ஸ் மட்டும்தான் இருக்க போகுதுன்ற ஒரு கற்பனையை வச்சுக்கோங்க. ஒரு லென்ஸு கொண்டு இருக்கிறப்ப அது என்ன சொன்னோம், எளிய நுண்ணோக்கின்னு சொன்னோமா. அப்போ இந்த முதல் லென்ஸுக்கு மதிப்பை கண்டுபிடிச்சிட்ட, அந்த லென்ஸ் இப்போ மறந்துட்டிங்கன்னா இங்கே ஒரு லென்ஸ் தான் இருக்குது. அப்போ எளிய நுண்ணோக்கியுடைய ஃபார்முலாவை நீங்கள் நேரடியாக பயன்படுத்தலாம், சிம்பிள் மைக்ரோஸ்கோப்போட ஃபார்முலா. இந்த லென்ஸை நம்ம கண்ணருகு லென்ஸ்னு சொன்னோம், ஈனு பயன்படுத்த போகிறோம். ஐபிஎஸ் அப்படின்னு ஆங்கிலத்தில் கொடுக்குறதுனால அது ஈன்னு இங்கே பயன்படுத்த போகிறோம். கண்ணருகு லென்ஸுடைய உறுப்பிருக்கும் எம்இயோட மதிப்பு என்னவாக இருக்கும்னா, அது ரெண்டு விதமான எளிய நுண்ணோக்கியில் பார்த்தோம். ஒன்று வந்து உங்களுக்கு அண்மை புள்ளியில் பார்க்குறோம், நியர் பாயிண்ட் பார்த்தோம். அப்புறம் வந்து நார்மல் பாயிண்டில் பார்த்தோம், சேமை புள்ளியில் பார்த்தோம். நியர் பாயிண்ட்டுக்கு என்ன ஃபார்முலா பார்த்துருப்போம்னா ஒன் ப்ளஸ் டி பை எஃப்னு பார்த்துருப்போம். இது வந்து கண்ணருகு லென்ஸ் ஐபிஎஸை குறிக்கிறதுனால எஃப்இன்னு பயன்படுத்துகிறோம். உங்களுடைய சேமை புள்ளியில் உங்களுடைய நார்மல் பாயிண்ட் அல்லது வந்து ஃபார் பாயிண்ட்டில் பார்க்குறப்ப உங்களுக்கான மதிப்பு என்ன பார்த்துருப்போம், எம்இ ஈக்குவல் டு டி பை எஃப்இன்னு பார்த்துருக்கோம். ஓகேவா, இது மூணு ஃபார்முலா இருக்குது. நமக்கு இங்கே ரெண்டு லென்ஸ் பயன்படுத்தியிருக்கோம். பொதுவாக ஒரு பொருளில் ஒன்றுக்கும் மேற்பட்ட லென்ஸ் பயன்படுத்தினா அதனுடைய நிகர நுண் உறுப்பெருக்கம் என்னவாக இருக்கும்னா அந்த லென்ஸோட மதிப்பை பெருக்கிக்கணும். அப்போ எம் ஜீரோ பெருக்கல் எம்இ. ஓகேவா, ஸோ இது ஒரு இது பக்கத்தில் இருக்கிறதுக்கு இது வந்து மிக தொலைவில் இருக்குது. அப்போ இது தனியாக பெருக்கணும், அப்புறமா இதையும் இதையும் பெருக்கணும். ஸோ இதை முதல்ல பெருக்கிக்கலாம்.
ஒன்று ரெண்டு மூணுன்னு வச்சுக்குவோம், ஒன்றையும் ரெண்டையும் பெருக்குவோம். அப்போ என்ன வரும், எம் ஈக்குவல் டு எம் ஜீரோவோட மதிப்பு வந்து எல் பை எஃப் நாட் பெருக்கல் எம் இயோட மதிப்பு வந்து ஒன் ப்ளஸ் டி பை எஃப்இ. இதுதான் இங்கே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க இந்த ஃபார்முலாவாக. இப்போ ரெண்டாவது ரெண்டு பெருக்குவோம், அதாவது ஒன்றையும் மூணையும் பெருக்குவோம். ஒன்றையும் மூணையும் பெருக்கிறப்ப என்ன வரும், எம் ஈக்குவல் டு எம் ஜீரோ எம்இ, ஏன்னா ரெண்டு லென்ஸை பெருக்கிறோம். அப்போ எம் ஈக்குவல் டு எம் நாட்டோட மதிப்பு என்ன, எல் பை எஃப் நாட் பெருக்கல் எம்இயோட மதிப்பு என்ன, டி பை எஃப்இ. அது இங்கே கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ பேசிக்காக என்ன சொல்கிறாங்கன்னா, ஒன்றுக்கு மேற்பட்ட லென்ஸை பயன்படுத்துகிறோம். ஸோ முதல் லென்ஸுக்கான உருப்பெருக்கத்தை கண்டுபிடிச்சிட்டோம், அதுதான் இந்த எம் ஜீரோவோட மதிப்பு. ரெண்டாவது லென்ஸ், முதல் லென்ஸை மட்டும் கற்பனையிலேருந்து தூக்கிட்டு ஒரு லென்ஸ் மட்டும் நினச்சிட்டிங்கன்னா அது எளிய நுண்ணூக்கியாக உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும். எளிய நுண்ணூக்கியில் ரெண்டு விதமான மதிப்புகள் கண்டுபிடிச்சிருப்போம், ஒன்று சேமை புள்ளியும் இன்னொன்று வந்துட்டு அண்மை புள்ளியும். பாருங்க காட்டுற பாருங்கள் பின்னாடி போயிட்டு, ரெண்டு விதமான மதிப்புகள் கண்டுபிடிச்சிருப்போம். ஒன்று வந்து அண்மை புள்ளி கண்டுபிடிச்சிருப்போம், அண்மை புள்ளிக்கான ஃபார்முலா என்ன பண்ணியிருப்போம்னா ஒன் ப்ளஸ் டி பை எஃப்னு கண்டுபிடிச்சிருப்போம். உங்களுக்கான இயல்பு நிலை அல்லது சேமிப்பு புள்ளிக்கான மதிப்பு வந்து டி பை எஃப்னு பயன்படுத்திருப்போம். அந்த ரெண்டு ஃபார்முலாவும் நேரடியாக இங்கே கொண்டு வந்துட்டோம், ரெண்டு ஃபார்முலாவும் இங்கே போட்டோம், ஒன்று ரெண்டு மூணு எழுதிட்டோம். ஸோ முதல்லையும் ரெண்டையும் பெருக்கிறோம். உங்கள் கண் வந்து எளிமையாக பார்க்கக்கூடிய தூரத்தில் இருக்கிற மதிப்பையும் உங்களுடைய பொருளர்கள் லென்ஸுடைய மதிப்பையும் பெருக்கிறோம், உங்களுக்கு முதல் மதிப்பு கிடைச்சது. அப்புறம் ஒன்றையும் மூணையும் பெருக்கிறோம், அது ரெண்டாவது மதிப்பு கிடைச்சது. இவ்வளோ தான் உங்களுடைய கூட்டு நுண்ணுக்கியுடைய ஆன்சர். ஓகேவா? காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப்புக்கு கவனமாக பாருங்கள், நான் விளக்குற மாதிரியே அந்த படத்தை நீங்கள் வரைங்க. நான் உங்களுக்கு எப்படி விளக்கணும், நீங்கள் அந்த மாதிரி கூடு கூட போட்டு போட்டு பண்ணுறப்ப எளிமையாக இருக்கும் அந்த படம் பார்க்கறதுக்கு. இல்லைனா அந்த படத்தை தேவையில்லாம மனப்படம் பண்ணுவோம், ஏதாவது அம்புக்குறி மிஸ் பண்ணுவோம், ஏதாவது ஒன்று தப்பாக நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்கும். ஓகே? ஸோ இதை நல்லா போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். மீண்டும் நம்ம அடுத்த வீடியோவில் இன்னொரு அஞ்சு மார்க் கேள்வியில் தொடரலாம். உங்களுக்கு ஏதாவது தனிப்பட்ட முறையில் ஏதாவது அஞ்சு மார்க் சொல்லித்தரணுன்றதை கமெண்ட்டில் போடுங்க, நான் எக்ஸ்பிளைன் பண்ணி வீடியோ போடுறேன். தேங்க்யூ.